சொன்னேன் இல்லையா, மொபைல் போனை யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா மொபைல் இல்லைன்னா நம்மளை அறியாமல் ஒரு பதட்டம் ஏற்படும். ஒரு பர்டிகுலர் பர்சன் நமக்கு கால் பண்ணலன்னா நம்மளை அறியாமல் பதட்டம் ஏற்படும். இந்த பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிளட் ப்ரெஷரை இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பதட்டத்தை உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பதட்டத்தை உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பாடியுடைய சிஸ்டமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக கூட ஒரு சின்ன விஷயத்து கூட உன்னை அறியாமல் நீ ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவே, டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுவேன், பயப்பட ஆரம்பிச்சிடும். யார் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள பயம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூடிய தைரியம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருப்பதற்கு உன்னை அறியாத ஒரு வெப்பனை உனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற அதுதான் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன்ல இருந்து எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக உன்னுடைய எனர்ஜியை டவுன் பண்ண ஆரம்பிக்கும், உன்னுடைய தைரியத்தை குறைக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய ஹெல்த் கம்ப்ளீட்டாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆங்ஸைட்டி டிஃபால்ட்டாகவே நிறைய பேருக்கு இன்னைக்கு வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குதுன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற மொபைல் ஃபோனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாலாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புது, தட் இஸ் ஐசோலேஷன். மொபைல் ஃபோன் என்ன